Hello students, welcome to Max and Tamil channel. 9th standard Max Mensuration, example 7.15. The side of a metallic cube is 12 cm. One metallic cube is அதனுடைய side 12 cm. அப்ப length, breadth, height எல்லாம் same தான். Side கொடுத்திருக்காங்க cube. Cube-னுடைய side கொடுத்திருக்காங்க. It is melted. அது என்ன செய்யுது? உருக்குறாங்க. And form into a solid. அது ஒரு solid form பண்றாங்க. Whose length and breadth? அதனுடைய length and breadth 18 cm and 16 cm respectively. Find the height of the solid. அப்ப இந்த cube-ஐ உருக்கி ஒரு சாலிடா மாத்துறாங்க. அது என்ன சாலிட்? கியூபாய்ட். எப்படி தெரிஞ்சிச்சு? லென்த், பிரெத், ஹைட். ஓகே, அப்ப கியூப், கியூபுக்கு சைடு கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி எழுதிடலாம்? ஏஈக்வல் டு 12 cm. கியூபாய்ட், கியூபாய்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த், பிரெத். லென்த் 18 cm, பிரெத் 16 cm. ஹைட்டு நம்ம கேட்டிருக்காங்க, ஹைட்டு தெரியாது. இப்படி நீங்க கியூப், கியூபாய்டுன்னு எழுதிட்டீங்கன்னா சாலிடுங்கிறது கியூபாய்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இதனுடைய யூனிட்ஸ் இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். அப்போ நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட் ஆஃப் த சாலிட். என்ன கண்டுபிடிக்கணுமா? ஹைட் ஆஃப் த சாலிட். எது கண்டுபிடிக்கணுமோ அதனுடைய வால்யூமை லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுக்கோங்க. எது கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் த சாலிட், ஹைட் ஆஃப் த சாலிட். சாலிட் என்னது நமக்கு? கியூபாய்டு. சாலிட் என்னது? கியூபாய்டு. ஹைட் கண்டுபிடிக்கணும், கியூபாய்டினுடைய ஹைட். அப்போ அதை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூப். ரெண்டும் ஈக்குவலாக ஆமாம். இந்த கியூபை தான் என்ன செய்கிறாங்க? உருக்கி கியூபாய்டாக மாற்றுறாங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா எல் இன்டு பி இன்டு ஹெச், எல் இன்டு பி இன்டு ஹெச். வால்யூம் ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலா? ஏ கியூப். இப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், எல் எவ்வளவு? 18. கியூபாயினுடைய லென்த் 18, பிரெத் 16, ஹெச் தெரியாது. அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு ஏ கியூப். ஏ கியூப்னா வால்யூம் ஆஃப் கியூப், சைட் ஆஃப் அ கியூப். சைட் ஆஃப் அ கியூப் எவ்வளவு? 12. அப்போ 12 கியூபை தான் நான் எப்படி எழுதுறேன்? 12 இன்ட்டு 12. இப்போ எதை கண்டுபிடிக்கணும்? ஹெச். ஹெச்சை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த ரெண்டையும் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். இதுக்கு டினாமினேட்டர் 12 இன்ட்டு 12 பை 18 இன்ட்டு 16. இப்போ நம்ம 6ல கேன்சல் பண்ணலாம். 6 2 ஜா 12, 6 3 ஜா 18. ஓகேயா? இப்போ 3 4 ஜா 12, அப்புறம் 4 4 ஜா 16, அப்புறம் 4 3 ஜா 12. அப்போ எது மட்டும்தான் இருக்குது? கீழே எல்லாமே 1 ஆயிட்டு. இங்கே 2 3 இருக்குது. 2 3 ஜா 6. அப்போ ஹெச் ஹைட் ஆஃப் தி கியூபாய்டு நமக்கு எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். யூனிட்ஸ்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? அதான் ஹைட் ஆஃப் த சாலிட். ஹைட் ஆஃப் த கியூபாய்டு ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 6 சென்டிமீட்டர்னு கிடைச்சிட்டு. ஓகேயா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.